ஹைதராபாத் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் தொடரை 2-0 என்று வென்றது. 56 ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி இன்று காலை 367 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஜோசன் ஹோல்டர் அபாரமாக வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி தன்னுடைய 2வது இன்னிங்ஸில் புரிதல் இல்லாத பேட்டிங்கில் 127 ரன்களுக்கு சுருண்டது. உமேஷ் யாதவ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி டெஸ்ட் போட்டி ஒன்றில் 10 விக்கெட்டுகளை கைப்பற்றி கபில் தேவ் ஸ்ரீநாத்துக்கு பிறகு உள்நாட்டில் சாதனை படைத்தார். ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 2 விக்கெட்டுகளையும் குல்தீப் 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். வெற்றி பெற தேவையான 75 ரன்கள் இலக்கை இந்திய அணி 16.1 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி பெற்று டெஸ்ட் தொடரை 2-0 என்று கைப்பற்றியது. பிருத்வி ஷா 33 ரன்னும் ராகுல் டிராவிட் 33 ரன்னில் நாட் அவுட். பிருத்வி ஷா தொடர்நாயகன் பரிசும் வென்றார். இந்த தொடர் வெற்றி குறித்து ரவிசாஸ்திரி ஆட்டம் முடிந்து கூறும் போது உமேஷ் யாதவ் பிருத்வி ஷா என்று பாராட்டி தள்ளினார். நிறைய பாசிட்டிவ்கள் உள்நாட்டில் விளையாடும் போது கொஞ்சம் அலட்சியம் ஏற்படலாம், ஆனால் ஏற்படவில்லை. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து வருகிறோம். 4 டெஸ்ட் போட்டிகளில் உட்கார்ந்து விட்டு வந்து வீசுவது வெறுப்பான சமாச்சாரம், ஆனால் உமேஷ் யாதவ் கிடைத்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தினார். அவருக்காக நான் மகிழ்கிறேன். இங்கு 10 விக்கெட்டுகள் ஒரு டெஸ்ட் போட்டியில் 4 முறைதான் நிகழ்ந்துள்ளது. இது அவருக்கு நம்பிக்கையை அளிக்கும். இப்போது அவர் என் இடத்தை எனக்கு கொடுங்கள் என்றுதான் இதன் மூலம் தெரிவித்துள்ளார். இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தலைவலியை கொடுத்துள்ளது. இலக்கு பிசகாத வீசினார் உமேஷ். பிருத்வி ஷா கிரிக்கெட் ஆட பிறந்தவர். இந்த வயதிலேயே அவரிடம் உள்ள நீண்டகால கிரிக்கெட் நமக்கு புலப்பட்டிருக்கும். 8 வயதிலிருந்தே ஆடுகிறார் என்று நினைக்கிறேன். அவரை முதன் முதலாக நான் பார்த்தபோது கொஞ்சம் சச்சின், கொஞ்சம் வீரு ஆகியோரை நினைவூட்டினார். நடக்கும் போது லாராவை நினைவுபடுத்தினார். அவர் கடினமாக உழைத்தால் பிரகாசமான எதிர்காலம் உள்ளது. ராகுல் ஒரு உலகத்தரம் வாய்ந்த வீரர். சில வேளைகளில் அவர் மிகவும் கடினமாக முயல்கிறார். தன் ஆட்டத்திற்காக அவர் கடுமையாக உழைக்கிறார். பண்ட் இவரும் தன் இடத்தை நிலைக்கு செய்துள்ளார். சகா வந்தாலும் நடப்பு ஃபார்மே அணியில் இடத்தை தீர்மானிக்கும். இவ்வாறு கூறினார் ரவிசாஸ்திரி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.